எல்லாருக்கும் வணக்கம், நான் மாருதி. இந்த வீடியோவில் சுயஸ் கால்வாயில் போன அனுபவத்தை பற்றி பார்க்க போகிறோம். சுயஸ் கால்வாய்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு, ஆசிய கண்டத்துக்கும் ஐரோப்பிய கண்டத்துக்குமான கடல்வழி பயண தூரத்தை கம்மி பண்ணுறக்காக மனிதர்களால் கட்டப்பட்ட கால்வாய் தாங்க இந்த சுயஸ் கால்வாய். பள்ளி பருவங்களில் இந்த சுயஸ் கால்வாயை பற்றி படிச்சிருப்போம். ஆனால் முதல் முறை கப்பலில் இந்த சுயஸ் கால்வாயில் கடந்து போன அனுபவம் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த அனுபவத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. வாங்க வீடியோலேயே பார்த்துடலாம். கப்பல் போக்குவரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கால்வாய்னா அது இந்த சுயஸ் கால்வாயின்னு சொல்லாங்க. ஏன்னா ஆசிய கண்டத்துக்கும் ஐரோப்பிய கண்டத்துக்குமான கடல்வழி தூரத்தை பாதிக்கும் கம்மியாக குறைச்ச பெருமை இந்த சுயஸ் கால்வாயே சேரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம இந்தியாவோட மும்பை துறைமுகத்திலிருந்து கிளம்புற ஒரு கப்பல் அந்த காலத்தில் இந்த கால்வாய் கட்டப்படுவதற்கு முன்பு ஆப்பிரிக்காவையெல்லாம் சுற்றிட்டு தான் ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு போக முடியும். அதுவே இந்த கால்வாய் வந்ததுக்கப்புறம் ஆப்பிரிக்காவை சுற்றாமல் நேராகவே அந்த ஐரோப்பிய கண்டத்துக்கு போக முடியும். இதன் காரணமாக போக்குவரத்துக்கான பயண தூரமும் எரிபொருளும் பாதையோடவும் கம்மியாச்சுங்க. இதனாலேயே கடந்த 150 வருஷமாக பல லட்சக்கணக்கான கப்பல்கள் போய் வரக்கூடிய பரபரப்பான கப்பல் பாதையாக இந்த சுயஸ் கால்வாய் திகழ்கின்றது. எகிப்து நாட்டில் இருக்கிற இந்த கால்வாய் மெடிட்ரேனியன் சீயையும் ரெட்சின்னு சொல்கிற செங்கடலையும் ஒன்றா இணைச்சி கப்பல் போக்குவரத்துக்காக வழிவகுக்குதுங்க. இந்த சுயஸ் கால்வாயில் ஒரு நாளில் குறிப்பிட்ட அளவு கப்பல்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுவதனால மற்ற கப்பல்கள் அனைத்தும் அவரவர்களுக்கான வாய்ப்பு வழங்கும் வரை கால்வாயின் முகத்வாரமான சுயஸ் பே அப்படிங்கிற இடத்துல நங்கூரமிட்டு காத்திருக்கும். கால்வாயில் நுழைவதற்கான அனுமதி கிடைத்த பிறகு ஒவ்வொரு கப்பலும் அதன் இயந்திரங்கள் அனைத்தும் சரியாக வேலை செய்கிறதா என்பதை சரிபார்த்து கொண்டு நங்கூரத்தை எடுத்துக்கொண்டு கால்வாயை நோக்கி புறப்படுவார்கள். கப்பல் கால்வாய்க்குள் நுழைவதற்கு முன்கூட்டியே கப்பலை வழிநடத்த அந்நாட்டுடைய பைலட்டுகள் கப்பலில் வந்து ஏறிக்கொள்வார்கள். கூடவே அந்நாட்டுடைய சில வியாபாரிகளும் சில்லறை வர்த்தகத்தில் ஈடுபவர்களும் கப்பலில் வந்து ஏறிக்கொள்வார்கள். கால்வாய்க்குள்ளே நுழைஞ்சதையுமே ஒரு பக்கம் பாலைவன மணலும் மற்றொரு பக்கம் கட்டடங்கள் எல்லாம் நிறைந்த ஊராக இருந்தது. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஊரில் கட்டடக்கலைகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. முக்கியமாக மசூதி போன்ற காட்சி தரும் கட்டடங்கள் அனைத்துமே பார்க்க ரொம்ப ஆச்சரியமாகவும் அபூர்வமாகவும் இருந்தது. கால்வாய்க்குள்ளே நுழைஞ்ச எல்லா கப்பலுமே சீரான வேகத்தில் சரியான இடைவெளி விட்டு நிற்காமல் போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா இடையில் ஏதாச்சும் ஒரு கப்பல் நின்னாலும் அது மற்ற கப்பல்களோட பயணத்தையும் பாதிக்கும். இந்த கால்வாய் சுமார் 193.3 கிலோமீட்டர் நீளம் கொண்டதுங்க. 204 மீட்டர் அகலமும் 24 மீட்டர் ஆழமும் கொண்ட இந்த கால்வாயில் குறிப்பிட்ட அளவுள்ள சில கப்பல்களை மட்டுமே அனுமதி வழங்கப்படும். ஏன்னா பெரிய அளவு கப்பல்கள் போனால் தர தட்டிடும் அப்படிங்கிற காரணத்துக்காக. இப்போ கப்பல் வந்திருக்கிற இந்த இடத்துக்கான பேர் வந்து கிரேட் பிட்டர் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண சுயஸ் கால்வாயோட அகலத்தை விட இந்த இடத்துல அகலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த காரணத்துக்காகவே தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வரும் கப்பல்களும் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரும் கப்பல்களும் ஒன்றோட ஒன்று கிராஸ் பண்ணி போய்க்குவாங்க. அந்த அளவுக்கு இந்த இடத்துல நல்ல அகலம் இருக்கும்.
சுயேஸ் கால்வாயை கடந்து வர்றதுக்கு எங்கள் கப்பலுக்கு சுமார் 16 மணி நேரம் தேவைப்பட்டுச்சுங்க. இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான கப்பல் பயணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.